நீ யார் பெண்களை பற்றி இழிவாக பேசுறதுக்கு? இதே மனிதர் வந்து இவ்வளோ கேவலமாக பேசும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க நினச்சி பாருங்கள், உன்னை மாதிரி ஒரு ஆம்பளை வச்சுட்டு கேவலமான தரைக்குறையாக மூணாவது தரத்தில் இருக்கிற ஆம்பளை வீட்டில் இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க உங்கள் பெற்ற தாய், உங்கள் மனைவி, உங்கள் மகள், உங்கள் பேரை பேத்திங்க இருக்கிறத எல்லாரும் வந்து நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட ஆம்பளையோட நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல். எனக்கு சந்தேகம் வருது, இந்த மாதிரி பேச்சாளர் இவங்களை வந்து தீனி போட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு சொல்கிறீங்க. எல்லாரும் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேச்சு பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறாரு மறுபடியும் சொல்கிறேன், இது கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பாஜக உறுப்பினர் பற்றி கேவலமாக பேசியிருக்காங்கிறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு பெண்ணை பற்றி அசிங்கமாக பேசியிருக்கிறாரு. எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு மேடையில். யார் உரிமை கொடுத்தது? உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுவீங்களா? இதே அவங்க பாஷையில், அந்த பாஷை தான் அவங்களுக்கு புரியும்னா அந்த பாஷையில் என்னால் கேள்வி கேட்க முடியும். ஆனால் அந்த பாஷையில், அவங்களுக்கு புரிகிற பாஷையில் நான் கேள்வி கேட்டேன்னா என் அம்மாவை நான் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும். என் அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பலை, என்னுடைய வளர்ப்பு நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பலை. அவ்வளோதான் நான் சொல்வேன். வணக்கம் குஷ்பு அவர்களே, திமுக பேச்சாளர் ஒருத்தர் உங்களை பற்றி அவதூறாக பேசியிருந்தது வருத்தமாக இருந்தது. நிச்சயமாக அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம்தான். பொது வாழ்க்கைக்கு பெண்கள் வர்றதே அரிது. அப்படி வரக்கூடிய பெண்களை பற்றி எந்த கட்சியை சேர்ந்த பெண்ணாக வேணா இருக்கட்டும், ஒரு பெண்ணை பற்றி அவதூறாக பேசுறது, தப்பாக பேசுறது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க விஷயம். அப்படின்றதுனால திமுகலேருந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, என்னோட ட்விட்டர் ஸ்பேஸில் கூட என்னுடைய கருத்துக்களுக்கு, என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு உங்கள் பிஜேபியை சேர்ந்த சிலர் ஆபாசமாக தவறான கமெண்ட்ஸ் வந்துட்டு போடுறது உண்டு. அது மட்டும் இல்லை, உங்கள் பிஜேபியில் சேர்ந்த சிலர், அதுவும் சர்ச்சைக்குரிய ராஜா ஹெச் ராஜா அவர்கள், கரு நாகராஜன், ராதாரவி அவர் பேசுறதெல்லாம் காதில் கூட கேட்க முடியல, அவ்வளோ மோசமான ஆபாசமான வார்த்தைகள். இவங்க மேலெல்லாம் உங்கள் பிஜேபியிலேருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களை ஒரு பற்றி தவறாக பேசிட்டாங்க, அவதூறு பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ப்ரெஸ் மீட் கொடுத்து கண்ணீர் சிந்தினீங்க. அதில் தப்பு கிடையாது. ஒரு சக பெண்ணா எனக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் தன்னுடைய பிரச்சனைக்காக மட்டுமே குரல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பெண்ணுரிமை கிடையாதுங்க, அதுக்கு பேர் சுயநலம். உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிட்டாங்க அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஒருத்தர்கிட்ட ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க, பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி, ஒரு நம்ம அதுவும் யாருக்குங்க, நம்ம நாட்டுக்காக பதக்கங்கள் வென்று கொடுத்த தங்க மங்கைகள், அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க பல நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்துருக்குறீங்க இது வரைக்கும்? இதை கேட்டோன்னா NCW ரூல்ஸு லாஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஏங்க, ஒரு சக பெண்ணா ஒரு மனித நேயத்தோட ஒரு கருணையின் அடிப்படையில் அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாவது அவங்களுக்கு ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கலாமே. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் உங்கள் பிஜேபி எம்பியை எதிர்த்து நீங்கள் கண்டனம் தெரிவித்தா உங்களுக்கு எதுவும் பதவி எதுவும் போயிடும்ன்ற பயமா? இனியாவது இப்படி ஒரு சூழல் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த சூழலுக்கு அப்புறமாவது இனியாவது அந்த வீர மங்கைகளுக்காக உங்களுடைய குரல் கொடுப்பீங்க, அவங்களுக்காக உங்களுடைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.